1980களில் தமிழ் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளர்ச்சியை நோக்கி நகர்ந்ததால் அரசியல் அமைதியின்மை அதிகரித்தது. தீவின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள காட்டுப்பகுதிகளிலும் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களிலும் தமிழர் தளங்கள் கட்டமைக்கப்பட்டன. அங்கு தமிழ் குழுக்கள் உத்தியோகபூர்வ மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற ஆதரவை பெற்றன. தமிழீழ விடுதலை புலிகள் எல்டிடிஇ தமிழ் புலிகள் என்று பிரபலமாக அறியப்பட்டவர்கள் இவர்களில் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தனர். ஆனால் மற்ற போட்டியிடும் குழுக்கள் இருந்தன. அவை சில சமயங்களில் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருந்தன. வடக்கு மற்றும் கிழக்கில் படைகளை நிலைநிறுத்துவதன் மூலம் இலங்கை அரசாங்கம் அமைதியின்மைக்கு விடையிறுத்தது. ஆனால் கிளர்ச்சியின் வெடிப்பு இனவாத உணர்வுகளை தூண்டியது. ஜூலை 1983 இல் கொழும்பிலும் பிற இடங்களிலும் விரிவான ஒழுங்கமைக்கப்பட்ட தமிழர் விரோத கலவரங்கள் நடந்தன. சிங்கள கும்பல் தமிழர்களை திட்டமிட்டு தாக்கி தமிழர்களின் சொத்துக்களை அழித்தது. மேலும் கலவரம் அகதிகளை தீவிற்குள்ளும் இலங்கையிலிருந்தும் தமிழகத்திற்கு செல்ல கட்டாயப்படுத்தியது. சமாதான உடன்படிக்கை மற்றும் முரண்பாடு ஜேவிபியால் ஒரே நேரத்தில் சிங்கள போர்க்குணத்தின் மீள் எழுச்சியை எதிர்கொண்ட ஜெயவர்த்தன அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் முன்முயற்சிகளை ஏற்றுக்கொண்டது. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு ஜூலை 29, 1987 இல் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழர்களுக்கு வடமேற்கில் ஒரு தன்னாட்சி ஒருங்கிணைந்த மாகாணத்தை வழங்கியது. அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தமிழ் ஒரு உத்தியோகபூர்வ மொழியாக சிங்களத்துடன் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அமல்படுத்த இந்திய அமைதி காக்கும் படையை ஐபிகேஎஃப் அறிமுகப்படுத்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகள் மற்றும் ஐபிகேஎஃப் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உடன்படவில்லை. மேலும் புலிகள் மீண்டும் தனது தாக்குதலை தொடர்ந்தனர். இந்த முறை அதை நிராயுதபாணியாக்க முயன்ற ஐபிகேஎஃப்க்கு எதிராக ஜனவரி 1989 இல் ஜெயவர்தன ஓய்வு பெற்றார் மற்றும் டிசம்பர் 1988 தேர்தலில் சிறிமாவோ பண்டாரநாயக்காவை தோற்கடித்த பிரேமதாச அவர்களால் பதவிக்கு வந்தார். பிரேமதாச ஐபிகேஎஃப் வாபஸ் பெற பேச்சுவார்த்தை நடத்தினார். அது மார்ச் 1990 இல் நிறைவடைந்தது. மேலும் தமிழர் கிளர்ச்சிக்கு எதிரான போர் இலங்கை இராணுவத்தால் எடுக்கப்பட்டது. மே 1, 1993 இல் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தற்கொலை குண்டுதாரியால் பிரேமதாசா படுகொலை செய்யப்பட்டார். பதில் ஜனாதிபதியாக பிரதமர் திங்கிரி பண்டா விஜயதுங்க நியமிக்கப்பட்டார். 1994 SWRD-இன் மகள் சந்திரிகா குமாரதுங்க மற்றும் சிறிமாவோ பண்டாரநாயக்கா நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியானார். கிளர்ச்சி நடவடிக்கைகள் தொடர்ந்தன. 1999 இல் குமாரதுங்க விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு படுகொலை முயற்சியில் காயமடைந்தார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றார். 2002 போரினால் சோர்வடைந்த புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு முக்கிய போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எவ்வாறாயினும் ஒரு சில ஆண்டுகளுக்குள் வன்முறை மீண்டும் தொடங்கியது மற்றும் போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட கலைக்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நடந்து கொண்டிருந்த அரசியல் அமைதியின்மையுடன் போராடியதோடு இலங்கை ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தத்தால் தத்தளிக்கப்பட்டது. டிசம்பர் 2004 இல் இந்தோனேசியாவிற்கு அருகில் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்ட நிலநடுக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சுனாமியால் தீவு தாக்கப்பட்டது. அலை பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றது மற்றும் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளை கடுமையாக சேதப்படுத்தியது. கிழக்கு மற்றும் தெற்கு மண்டலங்களில் மீட்பு சீராக இருந்தது. ஆனால் அங்கு நடந்து வரும் மோதல்கள் காரணமாக வடக்கில் மெதுவாக இருந்தது. போரின் முடிவு இதற்கிடையில் 2005 இல் விடுதலை புலிகளுக்கு எதிரான தனது வலுவான நிலைப்பாட்டிற்காக அறியப்பட்ட மகிந்த ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு யுபிஎஃப்ஏ என்ற பரந்த கட்சிகளின் தலைவராக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது முந்தைய ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பல சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. தமிழ் கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்தது. 2006 இல் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 2008 இல் அரசாங்கம் 2002 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக கைவிட்டது. மேலும் சண்டை தீவிரமடைந்தது. அடுத்த மாதங்களில் புலிகளின் முக்கிய கோட்டைகளை அரசாங்கம் கைப்பற்றியது. விடுதலை புலிகளின் நிர்வாக மையமான கிளிநொச்சி நகரம் ஜனவரி 2009 இல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அரசாங்க படையினர் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் தங்கள் முன்னேற்றத்தை தொடர்ந்தனர். ஏப்ரல் பிற்பகுதியில் வடகிழக்கு கரையோரத்தில் எஞ்சியிருந்த கிளர்ச்சி போராளிகளை மடக்கி பிடித்தனர்.
இராணுவம் மேநடு பகுதியில் இறுதி தாக்குதலை தொடங்கியது மற்றும் கிளர்ச்சியாளர்களின் கடைசி கோட்டையை கைப்பற்றி ஆக்கிரமிப்பதில் வெற்றி பெற்றது. இந்த நடவடிக்கையின் போது புலிகளின் தலைவர்கள் ஸ்தாபகர் வேலுப்பிள்ளை, பிரபாகரன் உட்பட கொல்லப்பட்டனர். மேலும் புலிகள் ஒரு அமைப்பாக இல்லாமல் போனது. 1980 களின் முற்பகுதியில் இருந்து இலங்கையில் உள்நாட்டு போர் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை 70,000 முதல் 80,000 வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பல பல்லாயிரக்கணக்கானோர் சண்டையால் இடம்பெயர்ந்துள்ளனர். பின்விளைவு மற்றும் மீட்பு. எல்டிடிஇயின் மீதான அரசாங்கத்தின் வெற்றியானது நாட்டின் சிங்கள வாக்காளர்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தது. மேலும் 2009 போது யூபிஎஃப்ஏ பல மாகாண மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றது. எனினும் ஜனவரி 2010 ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச முன்னாள் தளபதி சரத் பொன்சேகாவிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டார். உள்நாட்டு போரின் போது இலங்கை இராணுவம் தேர்தல் முடிவுகள் பொன்சேகாவால் சவால் செய்யப்பட்ட போதிலும் ராஜபக்சே 2வது முறையாக வெற்றி பெற்றார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருந்த பொன்சேகா பிப்ரவரி 1 கைது செய்யப்பட்டார். அவர் ஜெனரலாக ஓய்வு பெறுவதற்கு முன்பு நடந்த சம்பவங்களில் இருந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எழுந்ததாக கூறப்படுகிறது. மறுநாள் பாராளுமன்றத்தை ராஜபக்சே கலைத்தார். ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யூபிஎஃப்ஏ வேட்பாளர்கள் பெரும்பான்மையான இடங்களை வென்றனர். மேலும் செப்டம்பரில் பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கு அதிக அதிகாரங்களை வழங்குவதற்காக அரசியலமைப்பை திருத்துவதற்கு வாக்களித்தது மற்றும் ஜனாதிபதி 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்ற தடையை நீக்கியது. இலங்கையின் மறுசீரமைப்பு. ராஜபக்சேவின் 2வது ஆட்சி காலத்தில் 26 ஆண்டுகால உள்நாட்டு போரில் இருந்து இலங்கை மீண்டு வரத் தொடங்கியது. பொருளாதாரம் நீடித்த வளர்ச்சியை காட்டியது மற்றும் வறுமை நிலைகளை குறைத்தது. இருப்பினும் சிலர் கடனை அதிகரிப்பது மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை குறிப்பாக சீனாவில் இருந்து அதிகமாக சார்ந்திருப்பதை குறித்து அக்கறை கொண்டிருந்தனர். 2012 மாகாண சபை தேர்தல்களில் யூபிஎஃப்ஏ வெற்றிகளின் தொடரால் வலுப்படுத்தப்பட்ட நாட்டின் பெரும்பான்மையான சிங்களவர்களின் வலுவான ஆதரவை அரசாங்கம் தொடர்ந்து அனுபவித்து வந்தது. எனினும் ராஜபக்சவின் நிர்வாகம் அரசியல் தந்திரோபாயங்கள் மற்றும் பிற அடக்குமுறை நடவடிக்கைகளுடன் பெருகிய முறையில் தொடர்புடையது. எதிர்ப்பாளர்கள் மற்றும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் அவர் நிர்வாக கிளையிலும் அவரது குடும்ப உறுப்பினர்களிடையேயும் அதிக அதிகாரத்தை மையப்படுத்தினார். அவரது சொந்த மாவட்டமான அம்பாந்தோட்டையில் ஒரு விலையுயர்ந்த துறைமுகம் ஒரு முக்கிய அபிவிருத்தி திட்டமாகும். இது சீனாவின் கடன்களால் நிதியளிக்கப்பட்டது. ஆனால் இது முதலீட்டில் குறைந்த வருமானத்தை கொண்டிருந்தது. மேலும் மேற்கத்திய நாடுகளுடனான உறவுகள், இலங்கையில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் மற்றும் 2009 உள்நாட்டு போரின் முடிவில் தமிழர்களை இராணுவம் நடத்திய விதம் குறித்து சுதந்திரமான விசாரணைகளை அனுமதிக்க அரசாங்கம் மறுத்தது. 2014 ராஜபக்சேவின் உள்நாட்டில் பிரபலம் குறைந்ததாக தோன்றியது. யூபிஎஃப்ஏ வேட்பாளர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட கணிசமான அளவு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றனர். ஆண்டின் பிற்பகுதியில் அவர் மீண்டும் முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார். அவர் திட்டமிட்ட காலத்திற்கு முன்னதாக தேர்தலை நடத்தினால் 3வது முறையாக வெற்றி பெறுவார் என்று நம்பினார். எவ்வாறாயினும் எதிர்பாராத விதமாக அவரது அமைச்சரவை உறுப்பினர்களில் ஒருவரான மைத்திரிபால சிறிசேன எதிர்க்கட்சிக்கு மாறி அவரை எதிர்த்து போட்டியிட்டார். ஏனைய யூபிஎஃப்ஏ உறுப்பினர்களும் விலகினர். 2015 தொடக்கத்தில் நடந்த வாக்குப்பதிவில் சிறிசேனா ராஜபக்சேவை எதிர்த்து வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றார். ஏப்ரல் 2015 பாராளுமன்றம் 2010 நீக்கப்பட்ட ஜனாதிபதியின் 2வது தவணை வரம்பை மீட்டெடுப்பதற்காக அரசியலமைப்பை திருத்தியது. ஆகஸ்ட் 17 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்ற யுஎன்பி 6 கட்சி கூட்டணி அரசாங்கத்தை அமைத்தது. ஜூன் 2016 உள்நாட்டு போரின் போது காணாமல் போன சுமார் 65,000 பேர் கணக்கில் வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்டதுடன் காணாமல் போன உறவினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு இல்லாத சான்றிதழ்களை வழங்குவதற்கான சட்டத்தை அரசாங்கம் அங்கீகரித்தது. இதன் மூலம் அவர்கள் இறுதியாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனுமதித்தது. பரம்பரை பாதுகாவலர் மற்றும் பிற தொடர்புடைய விஷயங்கள். வளர்ந்து வரும் கடன் மற்றும் உறுதியற்ற தன்மை. நாட்டின் மகத்தான கடன் 2016 செலுத்தும் சமநிலை நெருக்கடிக்கு வழிவகுத்தது.
அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் IMF $1.50 பில்லியன் பிணை எடுப்பு ஏற்பாடு செய்து அதன் வரி வருவாயை அதிகரிக்கச் செய்தது. இருப்பினும் அதன் கடனை செலுத்துவதில் சிரமம் தொடர்ந்தது. மேலும் அது சீனாவிடம் மேலும் கடன்பட்டது. 2017 இலங்கை புதிதாக கட்டப்பட்ட அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கியது. மேலும் 2018 முதிர்ச்சியடைந்த கடன்களை திருப்பிச் செலுத்த சீனாவிடம் இருந்து $1 பில்லியன் கடனை ஏற்றுக்கொண்டது. கடன் நெருக்கடி மற்றும் அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் வளர்ச்சியை தக்கவைக்க போராடியதால் சிறிசேன தனது பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவை நீக்கிவிட்டு 2018 அக்டோபரில் அவருக்கு பதிலாக ராஜபக்சேவை நியமித்தார். விக்ரமசிங்க இந்த நடவடிக்கையை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என குற்றம் சாட்டி பதவி விலக மறுத்துவிட்டார். நவம்பர் தொடக்கத்தில் ராஜபக்சேவுக்கு நாடாளுமன்றத்தின் ஆதரவு இல்லை என்பது தெரிந்ததும் சிறிசேனா நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க முயன்றார். சில நாட்களுக்குப் பிறகு சிறிசேனவின் நடவடிக்கையின் சட்டப்பூர்வமான தன்மையை தீர்ப்பளிக்கும் வரை உச்ச நீதிமன்றத்தால் இந்த நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது. இதனால் பாராளுமன்றம் கூட்டப்பட்டு ராஜபக்சேவுக்கு எதிராக 2 நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புகளை நிறைவேற்ற அனுமதித்தது. இந்த வாக்குகள் ராஜபக்சே மற்றும் அவரது கூட்டாளிகளால் நிராகரிக்கப்பட்டன. மேலும் அவர் தான் முறையான பிரதமர் என்று தொடர்ந்து வாதிட்டார். டிசம்பரின் தொடக்கத்தில் சிறிசேனா பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு மேலும் முட்டுக்கட்டை ஏற்படாமல் இருக்க ராஜபக்சே பதவி விலகினார். மேலும் சிறிசேனா மீண்டும் விக்ரமசிங்கேவை நியமித்தார். சில மாதங்களுக்குப் பிறகு உள்நாட்டு போருக்குப் பிறகு மிக மோசமான வன்முறையால் நாடு அதிர்ந்தது. April 21, 2019 அன்று ஈஸ்டர் காலை தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களுக்கு அருகில் 8 வெடிப்புகள் நிகழ்ந்தன. நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்தனர் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். அடுத்த நாள் ஒரு தேவாலயத்திற்கு அருகில் மற்றொரு குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் மற்ற வெடிக்கும் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வெடிக்கப்படுவதற்கு முன்பு நடுநிலையானவை. 2 வாரங்களுக்கு முன்னதாகவே தாக்குதல் குறித்து எச்சரிக்கப்பட்ட அதிகாரிகள் அதிகம் அறியப்படாத இஸ்லாமிய போராளி குழுவை இந்த தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்ததாக அடையாளம் கண்டுள்ளனர். எவ்வாறாயினும் தாக்குதல்களின் முறை மற்றும் நுட்பம் சர்வதேச நெட்வொர்க்குகளின் ஈடுபாட்டை பரிந்துரைத்தது. அடுத்த நாட்களில் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய அரசு மற்றும் லெவன் ISIL ISIS என்றும் அழைக்கப்படுகிறது பொறுப்பேற்று கொண்டது. இருப்பினும் குறைந்து வரும் அமைப்பு அதன் நேரடி ஈடுபாட்டிற்கான எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. Thank you.